கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அவரு பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. தளபதி வாக்கு பளிச்சிருச்சு. இந்த படத்தில் அவர் கிட்ஸை மட்டும் பிடிக்கல, கூடவே இன்னொருத்தரையும் சேர்த்து பிடிச்சிருக்காரு. அதுதான் விஜய் சேதுபதி. எப்போ விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஆன்போர்ட் பண்ணாங்களோ அப்போவே இது பயங்கர சக்ஸஸ்ஸு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆன்ஸ்க்ரீனில் நமக்கு பார்க்கும்போது, ஏன்னா எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போன படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன், அதாவது டீசர் ட்ரெய்லர் கூட பார்க்கல, சிவகார்த்திகேயன் நெல்சன் மண்டேலா டைரக்டர், விஜய் சேதுபதி உள்ளுக்குள்ளே உட்காந்து காதுக்குள்ளே கத்திக்கிட்டு இருப்பார்னு உள்ளே போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, படம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கதை சொல்லுவாங்க. ஆனால் படம் பார்க்கும்போதே நமக்கு கதை சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி ரெண்டு ஸ்டோரி, அவரையும் லிசன் பண்ணணும், இவரையும் லிசன் பண்ணணும். ஒரு சின்ன வயசில் நம்மளாம் அந்த காமிக் புக்கு, அந்த படம் வரைஞ்சி அதில் கதை மேலே அந்த லெட்டர் எழுதி, அதே கான்செப்டில் ஒரு ஃபுல் லென்த்து மூவி எடுத்திருக்காங்க. உண்மையிலே அது உள்ளே போகிறப்போ நமக்கு தெரியாது. இந்த படத்தில் மொட்டு மொத்தமாக நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ சூப்பர் ஹீரோ படம் பார்த்துருப்போம், அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு எங்கேயிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பவர் வரும், அதை வச்சு நைட்டில் மட்டும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு நல்லது பண்ணிட்டு பகலில் அம்மாஞ்சி மாதிரியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நைட்டும் இல்லை பகலும் இல்லை, ஆல் டைம் 24 hours ஒருத்தன் கூடவே உட்காந்துருக்கேன், ஆனால் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டான். இந்த விஜய் சேதுபதி படத்தில் அந்த இது, ஒரு பொண்ணு அழகாக உட்காந்துருக்குமே அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுமே, அந்த ஆப்ஷன் கூட இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயனுக்கு கிடையாது. செம்மையாக இருந்துச்சு படம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஏன்னா உள்ளே போகிறப்போ மந்தமாக தான் போனது, எப்படி தூங்கிடுவோம் நினச்சி தான் உள்ளே போனது, உண்மை உண்மை அதுதான். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட தூங்க உள்ள சார், அந்த அளவுக்கு பயங்கர என்டர்டெயின். அதுலேயும் காமெடி எங்கேயும் சைலண்ட் காமெடி தான், டைலாக் காமெடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி இந்த மேலே பார்ப்பாங்க பாருங்கள், தேட்டரை விழுந்து 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 சிரித்தது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டு. அதே நேரத்தில் ஒரு நல்ல மெசேஜும் கூட, பயங்கரமான மெசேஜ், உள்ளுக்குள்ளே நீ, அதாவது நீ மட்டுமே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது,